अस्मत् गुरु समारंभाम् यतिशेखर मध्यमाम् लक्ष्मी वल्लभ पर्यंताम् वंदे गुरु परंपराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய வைபவத்தை முதலிலே ஒரு 14 பாசுரங்களாலே தெரிவித்தார். அதாவது தாம் அனுபவித்தும் பிறர்க்கு உபதேசித்தும் பல பல பாசுரங்கள் கடந்தன. அதற்கு பிறகு ஒரு 10 பாசுரங்களாலே அந்த எம்பெருமான் பண்ணியிருக்கிற உபகார பரம்பரைகள் அவற்றையெல்லாம் தெரிவித்தார். மேலே 25 பாசுரம் தொடங்கி 34 பாசுரம் ஈராக அந்த எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு தம்மிடத்திலே தகுதி ஏதும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதிலே 25 பாசுரத்திலே திரைவர்ணகர்களுக்கு உரிய அதிகாரமான கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் முதலானதெல்லாம் தமக்கு இல்லை என்பதை குளித்து 3 அனலயோம்பும் குறிகொள் அந்தனமதன்னை ஒழித்திட்டேன் எண்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் என்று தெரிவித்தார். உடனே எம்பெருமான் சரி அந்த உம்முடைய குலத்திற்கு தகுந்த அனுஷ்டானம் உமக்கு இல்லை என்றாலும் எல்லாருக்கும் பொதுவான சில விஷயங்கள் என்று வைத்திருக்கிறேனே, அதாவது பகவானுடைய நாமங்களை வாயார சொல்லுவது மனதிலே நினைப்பது கையை கூப்புவது இதெல்லாம் இன்னென்ன குலத்திற்கு என்று கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானதல்லவா, இப்படிப்பட்ட அனுஷ்டானங்களாவது உம்மிடத்திலே இருக்கிறதா என்று கேட்க அவையும் இல்லை என்று தெரிவிக்கிறார். மேலே இந்த பாசுரத்திலே போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் அதலால் நெஞ்சமன்பு கலந்திரேன் அது தன்னாலே ஏதிலே நலங்கற்கல்லே என் செய்வான் தோன்றினேனே நான் எதற்காக பிறந்தேன் என்கிறார். போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன். எம்பெருமானே இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது பகவானுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் உடலும் அந்த உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. என்ன செய்ய வேண்டும்? போதெல்லாம் என்றால் எல்லா பொழுதுகளிலும் என்ன செய்ய வேண்டும்? போது கொண்டு, போது என்னால் புஷ்பம், அந்த பூக்களை கொண்டு உன் பொன்னடி புனைய வேண்டும், உன்னுடைய திருவடிகளிலே அர்ச்சிக்க வேண்டும். ஆனால் அதை நான் செய்யவில்லை. போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன். சரி, நீர் சரீரத்தாலே செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லை என்றாலும் கூட வாயாலாவது சொல்லியிருக்கிறீரா என்று கேட்கிறான். தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன். வாயாலும் கூட உன்னுடைய திருக்குணங்களை நல்ல தீதிலா மொழிகள், அதாவது மிக நல்ல உயர்ந்த வார்த்தைகளை கொண்டு உன்னுடைய திருக்குணத்தை நான் கொண்டாடி இருக்கலாமே, அதையும் நான் செய்யவில்லை என்றார். சரி, உமக்கு உடலாலும் வாக்காலும் கூட அமையவில்லை என்றாலும் உள்ளத்தாலாவது நீர் ஏதாவது என்னிடத்திலே பிரீத்தி வைத்திருக்கிறீரா என்று கேட்டானாம். என்ன தெரிவிக்கிறார்? காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன், என்னுடைய நெஞ்சத்திலே அன்பை நான் கலந்திலேன், உன்னிடத்திலே காதல் கொண்டு என்னுடைய நெஞ்சை உன்னிடத்திலே வைக்க வேண்டுமே, அதையும் நான் செய்யவில்லை என்று இதெல்லாம் நைச்சானுசந்தானத்தாலே அருளி செய்கிறார் என்று கொள்ளலாம். அல்லது முற்பிறவிகளிலே இப்படிப்பட்ட நிலைமை தமக்கு இருந்தது என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் நினைக்கிறார் என்றும் அருளி செய்யலாம். ஆஹா, அப்படி ஆழ்வார் அருளி செய்தார். எப்படி? மனத்தாலே, மொழியாலே, மெய்யாலே, முக்கரணங்களாலும் கூட நான் உன்னை வணங்கவே இல்லை என்று தெரிவித்தார். அதற்கு மேலே ஆழ்வாருக்கே தோன்றிட்டு ஏதிலேன், ஏதிலேன் என்றால் ஏதுமில்லாதவன் நான், அரங்கனுக்கு அவனுக்காகவே நான் படைக்கப்பட்டவன், அவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே நான் இப்படி பிறந்திருக்க வேண்டும், ஆனாலும் ஒன்றுமே செய்யாமல் இப்படி இருந்த நான் என் செய்வான் தோன்றினேனே, எதற்காக வந்து பிறந்தேன், இப்படி நான் பிறந்தது யாருக்காக, யாருக்கு லாபம் என்றால் பிறந்த பிறவிக்கு பயனது என்றால் அது இறைவனுக்கு தொண்டு செய்தல் தான். அப்படி தொண்டு செய்யாவிட்டால் அப்படிப்பட்ட பிற பயன் அது இல்லாமல் போய்விட்டபடியினாலே அது பிறவியே வீணாய் போய்விடுகிறது அல்லவா. அதைத்தான் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஏதிலேன்,
அரங்கர்க்கு எல்லே என்னால் ஐயோ என்று சொல்லி என் செய்வான் தோன்றினேன். எதற்காக நான் வந்து இப்படி பிறந்தேனோ என்று ஆழ்வார் தம்மை நொந்து கொண்டாரா. உடனே எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்டான், எல்லாம் நீர் சொன்னதெல்லாம் சரி, ஆனாலும் கூட நீர் திரைவர்ணிகர்களுக்குரிய யோகங்களுமுக்கு இல்லை என்று சொன்னீர். சாமான்யமாக எல்லாருக்கும் பொதுவான அந்த ஸ்தோத்திரம் வணக்கம் முதலானதும் இல்லைன்னு சொன்னீர். ஆனால் இந்த உலகிலே விலங்குகள் பிராணிகள் முதலானவைகள் எல்லாம் கூட சில காரியங்களை செய்கின்றவே, நல்ல காரியங்களை செய்கின்றனவே, இறைவன் விஷயத்திலே அப்படியாவது ஏதாவது செய்திருக்கிறீரா என்று எம்பெருமான் கேட்டான் போலும். உடனே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், அந்த விலங்குகள் பிராணிகள் அவர்கள் செய்த செயலை கூட நான் செய்யவில்லை என்று மேலே 27வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். குரங்குகள் மலையை நோக்கா குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீரடை கருத்தா சலமிலா வணிலும் போலே அரங்கல்வோர் வழிய நெஞ்ச பஞ்சனேன் நெஞ்சி தன்னார் அரங்கனார் காட்சையாதே அணியத்தே நயக்கின்றேனே. ராமபிரானுக்கு அணில்கள் தொண்டு புரிந்தன என்று சொல்லுகிறார்கள். இது வால்மீகி ராமாயணத்திலே கூட இல்லாத ஒரு சரித்திரம் இது. ஆனால் ஆழ்வார் அருளி செய்கிறார், எம்பெருமான் அருளிய மயர்வர மதிநலத்திலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டி கொடுத்த ஒரு அற்புதமான சரித்திரம் இது. அதாவது சமுத்திரத்தை தாண்டி அக்கறை செல்ல வேண்டும் என்பதற்காக வானர வீரர்களை கொண்டு ராமபிரான் கடலை அடைத்தான். கற்களை கொண்டும் மலைகளை கொண்டும் அந்த கடலிலே பாலம் கட்டினான். அப்படி சேத்து என்கிற பாலத்தை கட்டுகிற பொழுது அங்கே கடற்கரையிலிருந்த அணில்கள் அவர்கள் என்ன செய்தனவாம், தாங்கள் அந்த ஜலத்திலே புரண்டு மறுபடியும் மணலிலே புரண்டால் அந்த மணலெல்லாம் உடலிலே ஒட்டி கொள்ளுகிறது அல்லவா, அந்த ஒட்டி கொள்ளுகிற மணலை நாமும் கொண்டு போய் கடலிலே சேர்த்தால் இந்த கடல் சீக்கிரமாகவே பாலம் கட்டி முடித்து விடலாம் என்று அந்த வானர வீரர்கள் பாறைகளை கொண்டு மலைகளை கொண்டு சேர்க்க இந்த அணில் அந்த மணலை கொண்டு கடலிலே சேர்த்து தன்னால் இயன்ற வரையிலே ஏதாவது ராமபிரானுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அப்படி பாரித்தனவா, அதை கூட நான் செய்யவில்லையே என்கிறார் இங்கே தொண்டரடிப்புடி ஆழ்வார். அந்த சரித்திரத்தை விவரிக்கிறார். குரங்குகள் மலையை நோக்கா, குரங்குகள் எல்லாம் மலையை தூக்கி கொண்டு செல்லான்ற, எதற்காக, இந்த சமுத்திரத்திலே போடுவதற்காக. ஆனா பாசுரத்திலே குரங்குகள் என்கிற வார்த்தையும் மலை என்ற ஒருமையையும் கண்டு பிரியவாச்சான்பள்ளி மிக ரசமான வியாக்கியானம் அருள் செய்கிறார். அதாவது அங்கே குரங்குகள் பல இருந்தன, ஆனால் மலையோ சிலதான் இருந்தன, ஆயினாலே பல குரங்குகள் சேர்ந்து ஒரு மலையை எடுத்துக் கொண்டு போயின என்பது இங்கே காட்டப்படுகிறது என்று தெரிவிக்கிறார். அப்படி மலையை நோக்க இந்த அணில் என்ன செய்கிறது என்றால் குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி அந்த அலையிலே குளித்து அந்த கடல் நீரிலே குளித்து மணலிலே புரண்டு வெகு தூரம் ஓடுகிறதா. எதற்காக ஓடுகிறதுனா எவ்வளவு தூரம் ஓடுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய மணல் முதுகிலே மணல் அதிகமாக ஒட்டிக்கொள்ளும் என்று அந்த அணில்கள் நினைக்கின்றவனமா. அப்படி அந்த அணில்கள் புரண்டிட்டு ஓடி அப்புறம் என்ன செய்கிறது என்னால் தரங்க நீர் அடைக்கலுத்த, தரங்கம் என்னால் இந்த அலையறுகின்ற கடல், அந்த அலையறுகின்ற கடலை அடைக்க முயலுகிறது இந்த அணில். எத்தாலே என்னால் அந்த மணலாலே, மணலாலே கடலை அடைக்க முடியுமா, அதுவும் அலையறுகின்ற கடல் என்னால் இந்த அலை என்ன செய்கிறது, இது கடல் கிட்ட அருகிலே போவதற்கு முன்னமே இந்த மணல்கள் எல்லாம் சிதறிவிடுகின்றன, ஆனாலும் கூட இந்த அணில்கள் விடாமல் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம் என்றால் அந்த ராமபிரானுக்கு தாங்களும் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரிப்பின் காரணமாக வென்றோ அந்த காரியத்தை அந்த அணில்கள் செய்கின்றன. ஆனால் தொண்டரடிப்புடியாழ்வார் என்ன தெரிவிக்கிறார், அப்படிப்பட்ட அணிலும் போலேன் என்னால் அந்த அணில் போன்ற அற்ப கைங்கரியத்தை கூட நான் செய்யவில்லையே, அதை கூட நான் செய்யாமல் விட்டுவிட்டேனே என்று தரங்க நீர் அடைக்கலுத்த சலமிலா வணிலும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனேன் நெஞ்சுதன்னால். நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய நெஞ்சு மரங்கள் போல் வலிய நெஞ்சம் என்று மரத்தை போலே என்றார். கீழே சொல்லுகிற பொழுது இரும்பு போல் வலிய நெஞ்சம் என்று சொன்னார். அதை காட்டிலும் இப்பொழுது வேறொன்று மரங்கள் போல் என்று சொல்லுகிறாராம். என்ன காரணம் என்னால் இரும்பு கூட நெருப்பிலே காட்டினால் சற்று இழகும், ஆனால் என்னுடைய நெஞ்சம் எப்படிப்பட்ட நெஞ்சம் என்னால் மரங்கள் போல் வலிய நெஞ்சம், மரத்தை கொண்டு போய் நெருப்பிலே காட்டினால் அது காய்ந்து கரியாகி சாம்பலாகுமே தவிர அது உருகாது வளைக்க முடியாது, அதுபோல என்னுடைய நெஞ்சமும் கூட ஒன்றுக்கும்
உபயோகப்படாத நெஞ்சம் என்று தெரிவிக்கிறார். மரங்கள் போல் வலிய நெஞ்சம், அப்படிப்பட்ட வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆட்சியாதே. அந்த அரங்கன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு ஆட்சிய வேண்டும், ஆட்சிகையாவது அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும். ஆனால் அப்படி அடிமை செய்யாமல் பாழே போக்குகிறேன், பாழே போக்குகிற நான் யார் என்றால் அழியத்தேன். அழியத்தேன்னால் அந்த எம்பெருமானுக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்வதற்கு உரியவன். அதாவது எனக்கு அந்த பிராப்தி இருக்கிறது, ஆனால் தகுதி இல்லையே. அதையெல்லாம் நான் செய்யாமல் வீணே காலத்தை கழித்து நான் விட்டுவிட்டேனே என்று அழியத்தேன், இப்படி அயர்க்கின்றேனே, வீணாக நான் போய்விட்டேனே என்று தம்மை தாமே நொந்து கொள்ளுகிறார். ஆக எம்பெருமானுக்கு கர்மயோக ஞானயோக பக்தியோகங்களாலே அவர் ஆராதனம் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, மனமொழி மெய்களாலேயாவது அவனை துதித்திருக்கலாமே, அதையும் செய்யவில்லை. இப்பொழுது ஒரு அணில் செய்த செயலை கூட உன் விஷயத்திலே நான் செய்யவில்லையே, இப்படி நான் என்னை பாழாக்கி விட்டேனே என்பதாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இதே போன்ற அவருடைய அருளிச் செயல் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.